எனக்கு வந்து ஏசியன் கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட அவர் வந்து நேரில் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற சந்தோஷம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஜிதேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஏசியன் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் டீம் கிடையாதுங்க, வெறும் யங்ஸ்டர்ஸ் டீம் தான் இருக்காங்க. அதில் நம்ம ருத்ராஜ் தான் கேப்டனாகவும் இருக்காரு. இந்த வருஷம் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் நடக்க போகிற ஏசியன் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் இளம் டீம் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு தவான் தலைமையிலான டீம் தான் வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் நம்ம ருத்ராஜ் தலைமையிலான டீம் வந்து இறக்கியிருக்காங்க நம்ம பிசிசிஐ. அதில் இந்த வருஷம் ஐபிஎல்ல பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தின ஜிதேஷ் சர்மாவோட நேமும் இருக்குங்க. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு பேட்டியில் வந்து நான் வந்து ஏசியன் கேம்ஸ் போகிறத விட அவரை பார்க்க போகிறாங்கிற சந்தோஷம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஏசியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கின நம்ம இந்தியன் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தாங்க நீரஜ் சோப்ரா, அவரை பார்க்க போகிறேன் அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்தியன் டீமில் இணைய போகிறேன் அப்படிங்கிற சந்தோஷம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. டீம் ஒர்க்குங்கிறத விட தனியாக அளவு போராடி வின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை வந்து நீரஜ் சோப்ரா வந்து வின் பண்ணி காமிச்சிருக்காரு நம்ம இந்தியாவுக்காக. அது ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு ஒரு தனி திறமையே வேணும். அந்த கோல்டு மெடல் வாங்கின பிளேயரை நான் பார்க்க போகிறேங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிதேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம ஜிதேஷ் சர்மாவோட இந்த கருத்தை பத்திரம் உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.